ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜாஸ் வேர்ல்ட். இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர், ஹோப் யூ லைக் இட். அண்டு இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே பெரிய சைஸ் மோதிரம், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்குறீங்க, ரொம்ப பெருசு. இது வீடியோவில் பார்க்குற இந்த சைஸ் தெரியுது உங்களுக்கு, நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசு. யார் டூரிஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற இடம் இது தான். இங்கே கிடைக்கிறது எல்லாமே யூனிக் டிசைனாக இருக்கும், ப்ளஸ் எல்லாமே லைட் வெயிட் அண்ட் அரபிக் டிசைனர். ஸோ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சோக்கரோ இல்லை ஒரே ஒரு ஆரம் போட்டாலே போதும், அந்த அளவுக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ நிறைய நீங்கள் கோல்ட் ஜுவல்லரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். இங்கே துபாயில் கிடைக்கிற கோல்டை பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன், வீடியோஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே 18 கேரட் 21 கேரட் கிடைக்கும் அரபிக் டிசைன். இஃப் யூஆர் கோயிங், நீங்கள் போய்ட்டு எது வாங்க போகிறீங்க, கோல்டு வாங்க போகிறீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா பெரிய சைஸு, இது எல்லாமே 18 கேரட்டு அண்டு 21 கேரட்டில் கிடைக்கும். 22 உண்டு நம்ம இந்தியன் டிசைன்ஸில் கிடைக்கும், இந்த மாதிரி லைட் வெயிட்டில் கிடைக்காது, நல்லா திக்காக கிடைக்கும். 22லாம் பார்த்தீங்கன்னா 24 அவைலபிள் இருக்குது, இதெல்லாம் ஒன்று போட்டாலே போதும். ஸோ 18 கேரட்டாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மேனேஜபிள் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எந்தெந்த ரீசனுக்கெலாம் நீங்கள் இங்கே வந்துட்டு கோல்டு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேட் ஃப்ரீ, உங்களுக்கு அதாவது விசிட்டில் வரவங்களுக்கு வேட் கிடையாது, அதாவது வேட் இருக்கும். எப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே எல்லாமே நகை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க இந்தியாவுக்கு திருப்பியும் போகிறீங்கன்னா எமிக்ரேஷனில் இந்த வாங்கின ஸ்லிப்பு காமிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஈவன் உங்களுக்கு திரம்ஸாக வேணுனாலும் திரம்ஸாக கொடுத்துருவாங்க, இல்லை இந்தியன் மணியாக வேணும்னா கூட இந்தியன் மணியாகவே அவங்க கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும், வேஸ்டேஜ் கிடையாது இங்கே. அதே மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும், டிசைனும் யூனிக்காக இருக்கும். ஆனால் ரெசிடென்ட் விசா, இப்போ 2 இயர்ஸ் விசாவில் நான் இருக்கிறேன். ஸோ ரெசிடென்ஸ் விசாவில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேட் உண்டு, வேட் ரீஃபண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் விசிட்டில் வரீங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 லாக் ஒர்த் இந்தியன் ருபீஸு, அந்த அளவுக்கு ஆனால் ஒர்த்துக்கு அமௌண்ட் அந்த இது தான் வாங்க முடியும், கோல்டு தான் வாங்க முடியும். இதே ஜென்ஸு ஈவன் குழந்தை பையனாக இருந்தாலும், குட்டி பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் 50,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இது குழந்தை பொன் குழந்தைக்கு அது மாதிரி வாங்குறீங்க, பொண்ணுக்கெலாம் வாங்குறீங்கன்னா 1 லாக் வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம், உங்களுக்கு வேட்டும் இருக்காது. ஆக்சுவலாக இங்கே வேட் கூட எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2020 அப்புறம் தான் இங்கே வேட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல்டுக்கும் வேட் கிடையாது, ஈவன் நீங்கள் என்ன அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பிட்டுருந்தாங்க. 2020 அப்புறம் தான் வேட் வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2000 தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு, அந்த ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது 50,000 வரைக்கும் தான் மேல் வந்துட்டு இந்தியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் துபாயிலேருந்து கோல்டு, ஃபீமேலாக இருந்துச்சுன்னா 1 லாக் ஒர்த்து வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் டியூட்டி கட்ட வேண்டியது வரும். ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும், பர் கிராம்க்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதளவுக்கு அவங்க டேக்ஸ் போட வேண்டும், அதாவது நம்ம இந்தியாவில் வேட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கா ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்களான்னு தெரியல, மேபி இது கஸ்டமர் அட்ராக்ஷனுக்காக கூட வச்சுருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பெரிய ஆரமாக இருக்கும், ஈவன் டைமண்ட்ஸ் கூட கிடைக்கும். நான் இந்த வீடியோஸ் எடுத்தது எல்லாமே கோல்ட் சூக்கு, துபாயில் இருக்க கோல்ட் சூக்கில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஷாஜாலேயும் இருக்குது, நான் இப்போ இங்கே தங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஷாஜாலாம் தங்கியிருக்கேன். ஸோ ஷாஜாவில் இருக்க கோல்ட் சூக்கும் நாங்கள் ஒரு நாள் போனோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன், அது இதை விட ரொம்ப பெருசு. ஸோ இந்த கோல்ட் ஜுவல்லரி கோல்ட் சூக்கில் வந்து கோல்டு மட்டும் கிடைக்காது, சில்வரும் உண்டு டைமண்டும் உண்டு. சில்வர் வந்து மோஸ்ட்லி இங்கே கருக்காதுன்னு சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என் பொண்ணுக்காக,
பட் இது வரைக்கும் கருத்தது கிடையாது. கோல்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நான் நிறைய இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய பர்ஃப்யூம்ஸ் கிடைக்கும். துபாய்னாலே சாக்லேட்ஸு பர்ஃப்யூம்ஸ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. அத்தர் சொல்லுவாங்க, இப்போ அந்த வந்துட்டு ஆல்கஹால் இல்லாத பர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சென்ட்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃப்ளேவர் வேணும்னா கூட அவங்க ஒரிஜினலாகவே கூட மேக் பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா, எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாமே ஒரிஜினலாகவே உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரிஜினலாக உங்களுக்கு குங்குமப்பூ கிடைக்கும், இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான க்ளோத்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ கூடவே நான் இந்த லேம்புக்கான வீடியோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அது பாருங்க ரொம்ப நல்லா. இது பாருங்க, இது தான் சொன்னேன், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைனீஸ் லேம்ப் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நாங்கள் அதை வாக் பண்ணி போயிட்டுருக்கும் போது பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு, ஸோ அதான் எடுத்தேன் நான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போடுறேன், நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ எடுக்கிற வீடியோஸ்லாம் போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.